ஹலோ, வெல்கம் டு சிஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோயா குருமா, சப்பாத்தி, தோசை, இட்லி, புலாவுக்கு சூப்பரான சைட் டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்கள். 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, எல்லாத்தையும் தண்ணி சூடானோடனே அதில் சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருங்க. அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க. அதோட புதினா கொஞ்சோண்டு சேர்த்துங்க. ஆப்ஷனல் தான், போடாமல் இருக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. 150 கிராம் சோயாவை நல்லா தண்ணியில் வேக வச்சு தண்ணியை புழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இதை சோயாவோட சேர்க்க போகிறோம். சோயாவோட சேர்த்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. அதோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அடுத்த ஸ்டேஜில் கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு 4 துண்டு பட்டை சேர்த்துங்க. 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ 1, சோம்பு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருந்ததுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும், தக்காளியும் வெங்காயமும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை மிளகாய் போகிற வரையும் நல்லா வதக்கிங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சோயாவை சேர்க்க போகிறோம். இப்போ லைட்டாக அதில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடுங்க. அந்த மசாலாவையும் தண்ணி நிறையா சேர்க்க வேணாம், குருமா பதத்துக்கு சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ சோயா குருமா ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும்